you see. இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே உங்களை யாவரை அன்போடு வாழ்த்துகிறேன். மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3:8 மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? வேதாகமத்தில் ஏராளமான கேள்விகள் உண்டு. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து இந்த தீர்க்க தரிசியின் மூலமாய் கேட்கிறார், மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்கள் என்னை வஞ்சித்தீர்கள், ஆனா எதனால நாங்கள் உங்களை வஞ்சித்தோம் வேற கேள்வி வேற என்ன திருப்பி வேற கேட்கறீங்க? அன்று சொல்றார், நீங்க காணிக்கைகளிலும் தசம பாகங்களிலும் என்னை வஞ்சித்தீர்கள் அப்படின்னு அவங்களுக்கு பதில் கொடுக்கிறார். இப்ப பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் அந்நிய தேசத்திலிருந்து சிறையிருப்புக்கு பின்பு மறுபடி சொந்த தேசத்திற்கு வந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய வழியில் நடக்க அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் வார்த்தைகள் போதனைகள் கொடுக்கப்பட்டது. அவர்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல பலன் கர்த்தர் கொடுத்தார். அவங்க ஆண்டவரை தேடாமல் இருந்தாங்க, ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருந்தாங்க, ஆண்டவருடைய வழியில் நடக்காமல் இருந்தாங்க. ஆகவே தான் கர்த்தர் அவங்கள கைவிட்டிருந்தார். ஆனால் இப்போ மறுபடி ஆண்டவருடைய சமூகத்திற்கு அவர்கள் திரும்பின போது ஆசீர்வாதம் வர ஆரம்பிச்சிட்டு பட்சிக்கப்பட்ட வருஷங்களின் விளைவு திரும்ப அவங்களுக்கு கிடைக்கும். இப்போ எவ்வளோ பிரயாசப்பட்டாலும் அதற்கு பலன் கிடைக்கும். ஆனால் இப்போ அதற்கு நன்றியாக அவர்கள் இல்லாமல் வழி செலுத்த வந்தால் நசல் கொண்டதை கொண்டு வராங்க, ஊனமானதை கொண்டு வராங்க. இதெல்லாம் கொண்டு வரக்கூடாது என்று சொல்லியிருந்தாரோ அதெல்லாம் கொண்டு வந்து அவங்க காணிக்கை படைத்த போது ஆண்டவர் அவங்கள கவனிச்சுட்டே இருக்கிறார். அப்போ இவன் ஏதோ பேருக்கு கொண்டு வரான், ஏதோ கொண்டு வரணுமேனு கொண்டு வரான். ஆண்டவருக்கு உரிய மதிப்பையும் மரியாதையையும் கனத்தையும் கொடுக்க, அவருக்கு பயப்படும் பயத்தை வெளிப்படுத்த அவன் வரல. அப்போ இப்படிலாம் கொடுக்கறதுனால ஆண்டவரே அவன் ஏமாத்துறான் அப்படிங்கிறத புரிய வைக்க தான் கர்த்தர் பேசுகிறார். ஆகவே நியமங்களின்படி ஆண்டவருடைய வழிகளில் அவர்கள் நடக்காமல் இருந்தபடினால கர்த்தர் அவங்களுக்கு ஒரு சேலஞ்ச் பண்ணுறார். நீ ஆலயத்தில் ஆகாரம் உண்டாக நீ தசம பாகங்களெல்லாம் பண்டக சாலைக்கு கொண்டு வா. ஆசீர்வாதம் இல்லை இல்லைன்னு சொல்கிறல்ல, நிறைவு இல்லை இல்லைன்னு சொல்கிறல்ல, திருப்தி வரலை வரலன்னு சொல்கிறல்ல, நான் உன்னை இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்க மாட்டேனோ இல்லையோ என்று நீ பாரு. நீ கொண்டு வா, நான் வானத்தின் பலகனிகளை திறந்து அதை நான் செய்வேன். இந்த காரியத்தில் என்னையை சோதிச்சு பார் அப்படின்றார் ஆண்டவர். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கர்த்தருக்கு காணிக்க கொடுக்கும்போது என்ன மனநிலையில் கொடுக்குறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்களுடைய வருமானங்களிலே நீங்கள் தசம பாகங்களை உண்மையாக கர்த்தருக்கு படைக்கிறீர்களா யோசிச்சு பாருங்க. இன்றைக்கி நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, நான் கொடுத்தா இந்த ஏடிஎம் மிஷின்லேருந்து அப்படியே பின்னடிச்சு பணம் எடுக்கிற மாதிரி நான் தசம பாகம் கொடுத்துட்டேன் அதனால் இது எல்லாத்தையும் ஆண்டவர் எனக்கு தந்துடும் அப்படிலாம் நினச்சிட்டு கொடுக்குறாங்க. இல்லை, நான் பலனோடு சுகத்தோடு இந்த சம்பாத்தியத்தை செய்கிறதுக்கு கர்த்தர் இம்மட்டு எனக்கு உதவி செய்திருக்கிறார். ஆகவே கர்த்தருக்குரிய காணிக்கையை நான் கொடுக்கறதுக்கு சந்தோஷமாக கொடுக்குறேன். 10 அது எனக்குரியது அல்ல, அது தேவனுக்குரியது. அதை நான் எடுப்பது அவரை வஞ்சிக்கிற ஒரு அனுபவம். ஆகவே அதை நான் எக்காரணம் கொண்டு செய்ய மாட்டேன். தவறாமல் என்னுடைய தசம பாகங்களில் உண்மையாக இருப்பேன். வார சம்பளம் வாங்குறதா இருந்தால் அதுக்கு நீங்கள் கரெக்டாக இருங்க, மாத சம்பளம் வாங்குறதா இருந்தால் அதில் நீங்கள் கரெக்டாக இருங்க, அல்லது உங்களுடைய வருமானங்கள் எப்படியெல்லாம் வருகிறதோ அதிலெல்லாம் நீங்கள் 10 கர்த்தருக்கு உண்மையாக கொடுத்து பாருங்கள். ஆண்டவர் இன்றைக்கி உங்களிடத்திலும் இதே வார்த்தையை பேசுகிறார், இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பனா இல்லையான்னு என்னை பாரு, இந்த வருஷத்தின் துவக்கத்திலே பாருன்றார். இதுவரைக்கும் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் காணிக்க நேரம் வந்தாலே கஷ்டப்பட்டுட்டு மனசில் ஒரு மாதிரி வித்தியாசமான எண்ணங்களோடு இருந்த நபராக நான் இருக்கக்கூடாது. ஆண்டவர் தசம பாகம் கொடுக்கும்போது ஐயோ நான் தசம பாகம் கொடுக்குற நாள் வந்துட்டேன் நேரம் வந்துட்டேன்னு சொல்லி வருத்தப்படுகிற ஒரு நபராக இருக்கக்கூடாது. இதெல்லாம் கர்த்தருக்குரியது, அவரை நான் வஞ்சிக்கக்கூடாது என்று ஒரு தீர்மானத்தோடு நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்க வாங்க. கர்த்தர் உங்களை இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பார். பரலோக தேவனே, எங்களை இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்க வாக்கு பண்ணியிருக்கிறீர் அந்த வார்த்தையின்படி ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
For prayer contact, Pr.J.Jeyakumar, El-Shaddai Ministries, 9500252586, Surandai.